அன்பு சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, வள்ளல் பெருமான் எழுதிய அகவல் வரிகளில் 367-68 ஆகிய இரண்டு வரிகளை பார்க்கலாம். மண்ணிலில் திண்மையை வகுத்ததில் கிடக்கை அன்னுற அமைத்த அருட்பெரும் ஜோதி. மண்ணினிட்டு இன்மையை, மண்ணில் இந்த மண் பூமியில், இந்த பரப்பொருளில், உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த மண்ணில் பூமியில் இல்லாமல் இருக்கக்கூடிய பொருளையும் இருக்கக்கூடிய பொருள்களையும் எப்படியெல்லாம் வரையறுத்து வகுத்து வரையறுத்து அதில் கிடக்கை, கிடக்கனே படுக்க நிலை, பரப்பு, இளம், அண்ணுதல் அர்த்தம். அதாவது இந்த பூமியை சார்ந்திருக்கக்கூடிய பொருள்களையும் படைத்திருத்தல், அதில் கிடக்கை அன்னுற அமைத்த திண்மை உறுதியான வலிமையான பொருட்களையும் அதில் இது அமைத்திருக்கிறேன் என்ற பொருள்படும்படியாக இந்த இரண்டு வரிகளில் விளக்கிறார். இதில் உட்பொருள் என்னென்ன பார்த்தீங்கன்னா, மண்ணினில் மண்ணில் வந்து பூமியில் தான் மலைகள் இருக்குது, கடல்கள் இருக்குது, உயிர் வாழக்கூடிய பொருள்களும் இருக்குது, உயிர் வாழாமல் அசையாத அதாவது நகரும் பொருள், நகராத பொருள் இதுவும் இருக்கிறது. அப்புறம் பலவிதமான தன்மைகளை வகுத்திருக்கிறார் அதில் இறைவன். புல், பூண்டு, மரம், செடி, கொடி, புழு, பூச்சி, பறவை, வலிமையுடைய மிருகங்கள், கொடிய மிருகங்கள், அரக்கர்கள், இதமான குதம் மனம் படைத்த முனிவர்கள், மனிதர்கள், நல்ல குணம் படைத்த ஞானியர், பல்வேறு உயிரில்லாத பொருள்களையும் தன்னகத்தே சார்த்து அவையெல்லாம் வாழ்ந்து பயனுற்று இருக்குமாறு இந்த உலகத்தை இறைவன் படைத்திருக்கிறான் என்று பொருள்படும்படியாக. இதுதான் மாணிக்க வாசக பெருமான் புல்லாய் பூடாய் பல் விருட்சமாய் பறவையாய் மிருகமாய் செல்லாய் இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் சொல்வார். இப்படி பலவிதமான பிறப்புகள் அந்த பூமியில் வாழும்படியான அந்த தகுதியை இறைவன் படைத்திருக்கிறான். இவர்கள் வாழும் வரை அதை அனுபவித்து கொண்டு முடிவாக இறைவனை சார்வதற்காக தான் இந்த மனித பிரிவு என்பதை மறந்து இந்த மாயையில் மாட்டிக்கொண்டு இவர்களுடைய இடம் இவர்களுடைய என்னுடைய இடம் என்னுடைய வீடு என்னுடைய அப்படின்னு சார்ந்து வாழ்கிறாங்க அப்படின்றத அப்படி வாழக்கூடாது. எல்லாம் இறைவனுடைய படைப்பு. இறைவன் நினைத்தால் எல்லாம் மாயை மாறிவிடும். இந்த மாயையில் நாம் மாட்டிக்கொள்ளக்கூடாது. இந்த மாயையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய பொருளும் மாயை விரும்பக்கூடிய பொருளும் மாயை விரும்பாத பொருளும் அதே மாயை விரும்புன்றதுன மனிதர்கள் அர்த்தம். மாயை விரும்பாதவர்கள் ஞானியர் முனிவர்கள்னு சொல்லலாம். இவர்கள் இப்படி பலதரப்பட்ட மனிதர்களும் இந்த பூமியில் வாழும்படியாக இறைவன் படைத்திருக்கிறான் என்ற பொருள்படும்படியாக இந்த இரண்டு வரிகளில் விளக்கிறார். மண்ணிலில் திண்மை வகுத்தரு கிடக்கை அன்னுற அமைத்த அருட்பெரும் ஜோதி. மீண்டும் நாளை இரண்டு வரிகளோடு உங்களை சந்திக்கிறேன். ஆர். பாஸ்கர, சிவதாசன்.